ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கில ஜேஎஸ் டுட்டோரியில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் டெம்ப்ளேட் ட்ரை ஒன் ஃபார்ம்ஸ பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸை பற்றி பார்த்துருப்போம் ஓகே டெம்ப்ளேட் ட்ரைவன் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேரக்டிவ் வச்சு ஒரு ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபார்ம்ஸுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெம்ப்ளேட் ட்ரை ஒன் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் என்னது அப்படின்னா டெம்ப்ளேட் ட்ரை ஒன் ஃபார்ம்ஸ் ஓகே இப்போ காம்பவுண்ட் ஆர் டிஎஸில் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஹச்டிஎம்எல் ஃபைலில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் ஹச்டிஎம்எல் ஃபைலில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறோம் டேரக்டிவ்ஸை வச்சு கிரியேட் பண்ணுற ஃபார்ம்ஸ் எல்லாமே என்னதில் வரும் அப்படின்னா டெம்ப்ளேட் ட்ரைவன் ஃபார்ம்ஸ் கீழே வரும் ஓகே இப்போ நம்ம என்ஜி மாடல் அப்படிங்கிற ஒரு டைரக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அங்கே கிரியேட் பண்ண நேமை இது என்ஜி மாடல் மூலமாக இன்புட் டெக்ஸ்டில் வாங்க போகிறோம் ஓகே அதை இன்டர்பொலேஷன் யூஸ் பண்ணி ஷோ பண்ணி காமிக்க போகிறோம் நேம் அப்படிங்கிறத இன்டர்புலேஷனில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் டிவிஷனுக்குள்ளே இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே இப்போ சேவ் பண்ணுறோம் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறோம் ஓகே நமக்கு ரன் ஆயிடுச்சு இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன டைப் பண்ணாலும் அந்த இன்டர்புலேஷனுங்கிற டிவிஷனில் நமக்கு ஷோ பண்ணி காமிக்குது ஓகேங்களா இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாமே என்ன ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த என்ஜி மாடல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காம்பௌண்ட் டாட் டிஎஸில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா நம்ம அதை டிக்ளேர் பண்ணியிருக்கணும் சாரி மாடல் டாட் டிஎஸ்சில் அதை டிக்ளேர் பண்ணியிருக்கணும் என்ஜி மாடல் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தான் அந்த என்ஜி மாடலை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இது கட்சிமல் ஃபைலு காம்பண்ட் டாட் சிஎஸ் கட்சிமல் ஃபைல் ஓகே இப்போ என்ஜி மாடல் அப்படிங்கிற டேரக்டிவ்ஸை வச்சு ஒரு ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தான் டெம்ப்ளர் ட்ரைவன் ஃபார்ம்ஸ் ஓகே தேங்க்யூ